ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுனாலே அது ஒரு நொச்ச பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம், சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி கடையில் விற்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவாக இருந்துச்சுன்னா கடாயில் ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. அதாவது அந்த மாவு சூடேறினா மட்டும் போதும். இப்போ இந்த மாவை வறுக்க தேவையில்லை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த பால் கொழுக்கட்டை நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்துதான் 1 கப் அளவுக்கு நல்ல கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருந்தோம்னா 1 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை கூடுதலாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து ரொம்ப பாகா ஆகணும் அப்படிலாம் கிடையாது. வெல்லம் வந்து அந்த தண்ணியோட நல்லா கரைஞ்சி 1 கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. அதுக்கடுத்து தான் கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்குங்க. ஒரு சின்ன பாலை எடுத்துக்கங்க. ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டிட்டிங்க அப்படின்னா உள்ளம் வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும், சில சமயங்களில் கல் மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் சைஸாக உருட்டி எடுத்திங்கன்னா அழகாக உள்ள மாவு வெந்து வரும், நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கடுத்து தான் முறுக்கச்சை பயன்படுத்தி கூட முறுக்கச்சில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட் நீட்டமாக வரும். அதை வந்து கத்தியை பயன்படுத்தி கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையால் ஊட்டினீங்கன்னா கூட ஈஸியாக வரும். இது வந்து ரொம்ப அதிகமாக செய்யணும்னு கிடையாது, கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். அப்புறம் தேவைப்பட்டால் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அந்த உருண்டையில் ஒரு சின்ன பல்லை மாதிரி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது அந்த பால் எல்லாம் நல்லா உள்ள ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் ஒரு சுத்தமான அடிகனமான கடாய் இல்லைனா பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பால் வந்து 1 கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் 1 கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட்டால் தான் அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கலாம். பால் அந்த மாதிரி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நல்ல திக்காக இருக்கக்கூடிய பாலாக சேர்த்துக்குங்க, தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல். அப்போ தான் நல்லா க்ரீமியாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மட்டும் சேர்க்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். எடுத்தோடனே கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க அந்த இதையும், அதாவது அந்த முறுக்கு மாதிரி பண்ணியிருந்தோம்லையும், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு உருட்டும் போதே ஒரு 3 உருண்டைகள் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 1/4 கப் அளவுகளில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்குங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. எப்போவுமே பால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும்போது வெள்ளைப்பாகு சேர்த்திங்க அப்படின்னா பட்டுன்னு வந்து திரிஞ்சு போயிடும். இல்லை அப்படின்னா வெள்ளைப்பாகும் சூடாக இருந்து பாலும் நல்லா சூடாக இருந்து ஊற்றுனீங்க அப்படின்னா அப்பயும் திரிஞ்சு போயிடும். வெள்ளைப்பாகு நல்லா ஆறி இருந்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா பால் நல்லா திரியாமல் சூப்பராக வரும். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அடித்து பாலாக எடுத்து வச்சுருக்கேன், நல்லா திக்கான பாலாக. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருகல் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேர்த்துக்குங்க.
சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, இல்லைனா பட்டுன்னு வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான ஆரோக்கியமான பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப அருமையாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு நல்லா ரிச்சாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் சாட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும் இதை சாப்பிடும்போது. இதை நீங்கள் வெள்ளச்சக்கரை பயன்படுத்தி கூட செய்யலாம். நம்ம வந்து வெள்ளைப்பாகு கரைச்சிட்டு அந்த தண்ணியாக ஊற்றணும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.